Press the bell button now. வெல்னஸ் ப்ராடக்ட் வெல்னஸ் ப்ராடக்ட்னு அடிக்கடி நம்ம சொல்வது உண்டு. அந்த வெல்னஸுக்கு சரியான அர்த்தம் என்னன்னு தெரியணும் இல்லையா? வெல்னஸ் என்றால் என்ன? அதாவது எதிர்காலத்துல வரக்கூடிய நோய்களிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு முன்கூட்டியே நமது உடல் எடுத்துக்கக்கூடிய முன் எச்சரிக்கை செயலுக்கு பேரு தான் வெல்னஸ் அப்படின்னு சொல்றோம். வரக்கூடிய காலங்கள்ல எப்படிப்பட்ட நோய்கள் எல்லாம் நமக்கு வரும் என்று தெரியாது. அந்த நோய்கள் வராம இருக்கிறதுக்கு இப்பவே கவனம் செலுத்த வேண்டியது முக்கியம் இல்லையா? அதனால நோய் வராமல் காப்பதற்கு நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ அதை மொத்தத்துல வெல்னஸ் என்று சொல்வார்கள். அந்த வெல்னஸ் சரியான அளவில் இருக்கணும்னா என்னெல்லாம் வேணும்? முக்கியமா சமச்சீரான உணவு வேணும். அதாவது நம்ம உண்ணக்கூடிய உணவுல நிறைய சத்துக்கள் வேணும். அந்த சத்துக்கள் சரியாக உண்ணக்கூடிய ஒரு நபர் வந்து வெல்னஸ்னு சொல்லக்கூடிய அந்த பொசிஷன்ல வருவாங்க. அடுத்தது என்ன வேணும்? பிசிக்கல் ஃபிட்னஸ் வேணும். நல்ல ஆரோக்கியமான உடல் வருவதற்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் வேணும். அடுத்தது நல்ல தூக்கம் வேணும். ஒரு மனிதனுக்கு தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதாவது ஒரு நாளைக்கு குறைந்த பட்சம் 6 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரமாவது தூக்கம் கண்டிப்பாக வேணும். அடுத்தது ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு நிலை வெல்னஸ்ல ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறதுக்கு வெல்னஸ் தேவை. அதே போல அடிக்கடி டாக்டர்ஸ் பாக்குறது, அடிக்கடி ஹாஸ்பிட்டல்ல போறது, அந்த சூழ்நிலை எல்லாம் வராம இருக்கிறதுக்கு என்ன தேவை? வெல்னஸ் தேவை. அந்த வெல்னஸ் குறையும் போதுதான் நமக்கு நிறைய நோய் தொற்றுகள் வருகிறது. ஆயுர்வேத முறையில நமக்கு வந்து அளிக்கிறதுங்க. என்னது ஆயுர்வேத முறையில? ஆயுர்வேதம்னு சொல்லக்கூடியது பழங்காலத்திலிருந்தே இருக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறையாகும். நமக்கு தெரியும் இன்னைக்கு உலகம் முழுவதுமே ஆயுர்வேதத்தை தான் உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. அத ஆயுர்வேதத்தை ஃபோக்கஸ் பண்ணி தான் எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் சொல்லக்கூடிய நம்மளது பிராண்டு பொருட்களை உற்பத்தி செய்யுது. அந்த எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் சொல்லக்கூடிய இந்த பிராண்டுல முக்கியமாக இந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய, இந்த அளவுக்கு அருமையான ப்ராடக்ட் கொடுத்துருக்கக்கூடிய, அதுக்காக செயல்படக்கூடிய முக்கியமான ஒரு நபரை தான் நீங்க இப்பொழுது ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க. மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தினுடைய பிரின்சிபல் சயின்டிபிக் அட்வைசர், ஹெல்த் கேருக்காக வந்திருக்கக்கூடிய ஒரு மகாத்மா தான் இவர், டாக்டர் டிபி அனந்த நாராயணன் சொல்லக்கூடிய டாக்டர் டிபிஏ நாராயண அவர்கள். இன்னைக்கு 45 வருடங்களுக்கு மேலாக இந்தியாவில் இந்த துறையில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுர்வேதிக் சயின்டிஸ்ட் ஆகும் டாக்டர் டிபிஏ நாராயண அவர்கள். அது மட்டுமல்லாமல் பி ஃபார்மாவில கோல்டு மெடலிஸ்டாக இருந்த நபர். அதுவும் பார்த்தீர்களானால் ஆயுர்வேத நிறுவனங்களான டாபர் இந்தியா, ஹிமாலயா போன்ற நிறுவனங்களில பல வருடங்கள் டைரக்டர் பொசிஷன்ல வேலை பார்த்த அனுபவம் இருக்கக்கூடிய நபர், ரான்பாக்சின் சொல்லக்கூடிய நிறுவனத்துல வேலை பார்த்த நபர், அதே போல பாத்தீங்கன்னா நிறைய நிறுவனங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நபராக இருக்காரு, அதே போல நிறைய நிறுவனங்களில சயின்டிபிக் அட்வைசர் ஆகி இருக்காரு, அதே போல இன்னைக்கு நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் கமிட்டிஸ்ல வந்து மெம்பரா கூட திகழ்ந்த, நிறைய அவார்டுகளை வாங்கி இருக்கிற, நிறைய புத்தகங்கள் எழுதி இருக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேத மகாத்மா தான் இன்னைக்கு டிபி அனந்த நாராயண அவர்கள். இந்த அளவுக்கு ஒரு பெரிய மகான் நமது நிறுவனத்திலே நமக்காக இருக்கிறார்னு சொல்லும் போது நாம் அனைவருமே கொடுத்து வைத்த நபர்கள் என்று சொல்லணும். அதனாலதான் கடந்த 2019வது ஆண்டு தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவினால் பெஸ்ட் ஹெல்த் கேர் பிராண்ட் 2019 சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் நமது பிராண்டான எலிமெண்ட்ஸ் வெல்னஸுக்கு கிடைத்தது. எவ்வளவு பெருமையான விஷயம் இல்லையா? நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் அடைந்த நாட்கள் அந்த நாட்கள். ஏனெனில் இந்தியாவுல ஹெல்த் கேர் மார்க்கெட்ல எவ்வளவோ நிறுவனங்கள் இருந்தாலும் எலிமெண்ட்ஸ் வெல்னஸுக்கு பெஸ்ட் ஹெல்த் கேர் பிராண்ட் 2019 அங்கீகாரம் கிடைக்கணும்னால் அந்த பொருட்களுடைய தரம் தான் அதுக்கு காரணம். அந்த அளவுக்கு தரமான பொருட்கள் தான் மைலோஷல் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல இருக்கிறது. மைலோஷல் மார்க்கெட்டிங் நிறுவனம் ஆயுர்வேதத்தை தான் முக்கியமா ஃபோக்கஸ் பண்ணுது. நாம பார்த்தோம் மைலோஷல் மார்க்கெட்டிங் நிறுவனம் முற்றிலும் 100% ஒரு இந்திய நிறுவனம். 100% இந்திய நிறுவனமான மைலோஷல் மார்க்கெட்டிங் கம்பெனி இந்தியாவின் பாரம்பரிய வைத்தியமான ஆயுர்வேதத்தையே ஃபோக்கஸ் பண்ணி ப்ராடக்ட் நமக்கு கொடுக்கறது. அப்படின்னா அந்த ஆயுர்வேதம்னா என்ன? இது வந்து எத்தனை வருஷங்கள் ஆச்சு?
அதுக்கு சொல்லுதுங்க ஆயுர்வேதத்தை வந்து முத முதல்ல இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவ பிரம்மா அப்படின்னு சொல்லுது. அந்த ஆயுர்வேதத்திலேயே சொல்லப்படுது பிரம்மா ஸ்மித்வா ஆயுஷோ வேதம் ஆயுர்வேதம் அப்படின்னா என்ன, பிரம்மாவால் நினைவு கூர்ந்து எடுக்கப்பட்ட வேதம் தான் ஆயுர்வேதம். பிரம்மாவனுடைய மகனான தட்ச பிரஜாபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய மகனுக்கு அவர் வந்து நினைவு கூர்ந்து எடுத்து சொன்ன தகவல்கள் தான் பிற்காலத்துல ஆயுர்வேதமாக மாறியுள்ளது. அவருடைய மகனால பல முனிவர்களுக்கு அது எடுத்து சொல்லப்பட்டு இன்னைக்கு இந்தியாவினுடைய பாரம்பரிய வைத்தியமாக இன்னைக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சிகிச்சை முறைதான் ஆயுர்வேதம். அந்த ஆயுர்வேதம் மூலமா தான் இன்னைக்கு நமது நிறுவனம் அருமையான பொருட்களை கொடுத்துட்டு இருக்கு. அந்த ஆயுர்வேதத்துல முக்கியமா என்ன சொல்லுது, மனிதனுடைய உடல் அப்படிங்கிறது இந்த உடல் இந்த பூமி இந்த உலகம் முழுவதுமே பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஆயுர்வேதம் சொல்லுதுங்க. பஞ்சபூதங்கள் என்ன, நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம், இது இந்த அஞ்சும் சேர்ந்ததுக்கு தான் பஞ்சபூதங்கள்னு சொல்றோம். அதே போலதான் ஆயுர்வேதத்துல சொல்லுது ஒரு மனிதனுடைய உடலையும் இந்த மாதிரி பஞ்சபூதங்களால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த பஞ்சபூதங்களை மூன்றாக பிரித்திருக்கிறது ஆயுர்வேதம், வாதம் பித்தம் மற்றும் கஃபம். என்னது வாதம் பித்தம் கஃபம், இந்த வாத சில பேருக்கு சொல்லுவாங்க ஆயுர்வேதத்துல வாத உடம்பு, இவருக்கு பித்த உடம்பு, இவருக்கு கஃப உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உடல்களை மனிதனுடைய உடல்களை மூன்றாக பிரித்திருக்கிறது ஆயுர்வேதத்துல வாதம் பித்தம் கஃபம். இந்த வாதத்தினுடைய பித்தத்தினுடைய கஃபத்தினுடைய பேலன்ஸ் சரியாக இருக்கும்போதுதான் அவர் வந்து ஆரோக்கியமான ஒரு நபர் அப்படிங்கிறது ஆயுர்வேதத்துல கூற முடியும். அந்த பேலன்ஸ்ல வரக்கூடிய குறைபாடுகள் தான் நோய்களுக்கு முக்கியமான காரணம் என்று ஆயுர்வேதம் சொல்லுகிறது. அந்த பேலன்ஸை சரி செய்வதற்கு தான் இன்னைக்கு ஃபுட் சப்ளிமெண்ட் தேவை. என்ன ஃபுட் சப்ளிமெண்ட், இந்த பேலன்ஸ் சரியாக இருக்கணும்னால் நல்லா முதல்ல பார்த்த மாதிரி நல்ல உணவுகள் உண்ணணும், அதே போல நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும். அந்த பேலன்ஸ் வர்றதுக்காக ஊட்டச்சத்துக்கள் கண்டிப்பாக தேவை. அந்த மாதிரி நிறைய இந்த வாதம் பித்தம் மற்றும் கஃபத்தை பேலன்ஸ் செய்யக்கூடிய அற்புதமான நிறைய பொருட்களை கொண்ட ஒரு நிறுவனம் தான் மைலிப்ஸ் மார்க்கெட்டிங் நிறுவனம். அதுல முக்கியமான பிராண்டு தான் எலிமெண்ட்ஸ் வெல்னஸ். இன்னைக்கு அந்த எலிமெண்ட்ஸ் வெல்னஸ்ல நாம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு ப்ராடக்ட் தான் ஆன்டி லர்ஜி லிக்விட். அப்படின்னா என்ன, ஆன்டி லர்ஜி பேர்லயே மகத்துவம் இருக்கு இல்லையா, பேர்ல என்ன இருக்கு, ஆன்டி அலர்ஜி. அப்படின்னா அலர்ஜிக்கு எதிராக செயலாற்றக்கூடிய அற்புதமான ப்ராடக்ட் தான் ஆண்டியல்ஜி. 100% ஆயுர்வேத முறையில அலர்ஜிக்கு எதிராக போராடக்கூடிய அற்புதமான பொருள் தான் ஆண்டியலர்ஜி ப்ராடக்ட். அப்போ ஆண்டியலர்ஜினா என்ன, அப்போ அலர்ஜி என்றால் என்ன, அல்லது ஒவ்வாமைன்னு சொல்லுவோம் தமிழ்ல, அந்த ஒவ்வாமை என்றால் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். அதாவது ஏதாவது வெளியே இருக்கக்கூடிய உயிரினமோ அல்லது பொருளோ உடலுக்குள் போகும்போது அதற்கு எதிராக நமது உடல் செய்யும் எதிர் வினைக்கு பேரு தான் அலர்ஜி என்று சொல்கிறோம். அந்த மாதிரி சில பொருட்கள் நம்ம உடலுக்குள்ள போகும்போது அதை ஆராய்ச்சி செய்யும் நம்முடைய உடல். ஆராய்ச்சி செய்யும் போது இது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு தெரியும் போது அதற்கு எதிராக சில செயல்பாடுகள் உடல்ல நடக்கும். அதை என்னன்னு அடுத்து பார்ப்போம். அந்த செயல்பாட்டுக்கு பேரு தான் அலர்ஜின்னு சொல்லுறோம். அந்த அலர்ஜி உருவாகிறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கு, ஒண்ணு முக்கியமா சில உணவுப் பொருட்கள் சில நபர்களுக்கு அலர்ஜியே ஒவ்வாமையே உருவாக்கும். பாருங்க சில பேருக்கு இந்த பால் அலர்ஜி இருக்கும் இல்லையா, பால் குடித்தால் அவங்களுக்கு அலர்ஜி வரும். சில பேருக்கு கோதுமை அலர்ஜி இருக்கும். நம்ம வந்து அதுக்கு முன்னாடி ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தோம், புரோட்டீன் பவுடர்ல பார்த்தோம், கோதுமையில இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அலர்ஜின் ப்ராடக்ட் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, குளூட்டன் அப்படின்னு சொன்னோம். அந்த குளூட்டன் அலர்ஜின்னு சொல்லக்கூடிய அலர்ஜி வரும் கோதுமை சாப்பிடும்போது. சில பேருக்கு நெல்லிக்காய் சாப்பிடும்போது அலர்ஜி வரும், சில பேருக்கு சிக்கன் சாப்பிடும்போது, மீன் சாப்பிடும்போது, மட்டன் சாப்பிடும்போது, இப்படி சில நபர்களுக்கு சில பொருட்கள் என்னாகும் அலர்ஜியை உருவாக்கும். அந்த மாதிரி சில உணவுகள் மூலமாக அலர்ஜி உருவாகும். அடுத்ததாக சில மருந்துகள் மூலமாக சில மெடிசின்ஸ் மூலமாக சில நபர்களுக்கு அலர்ஜி உருவாகும். சில பேருக்கு இந்த சுவாச காற்று வழியாக புகை காரணமாக அல்லது சுவாச காற்று உள்ளே இழுக்கும் போது அதன் மூலமாக போகக்கூடிய இந்த டஸ்ட் அலர்ஜின்னு சொல்லுவாங்க,
அந்த டஸ்ட் அலர்ஜி சில பேருக்கு பார்த்தா ஸ்கின் அலர்ஜி வரும். ஸ்கின் அலர்ஜின்னா என்ன, இந்த சின்ன சின்ன நுண்ணிய உயிரினங்கள் ஏதாவது வந்து ஸ்கின்னில் தாக்கும் போது அதுவே அலர்ஜியாக இந்த ஒட்டுண்ணி போன்ற சில உயிரினங்கள் தாக்கும் போது கடிக்கும் போதெல்லாம் அலர்ஜி உருவாகும். சில பேருக்கு கொசு கடித்தாலே பெரிய அலர்ஜி உருவாகும். சில பேருக்கு எறும்பு கடித்தால் அலர்ஜி உருவாகும். சில பேருக்கு தேனீ கொட்டினால் பெரிய அலர்ஜி உருவாகும். சில பேருக்கு வீட்டுல பூனையோ அல்லது நாயோ அந்த மாதிரி ஏதாவது அருமையான விலங்குகள் இருந்ததுன்னா அதனுடைய தூசி, கோழி கோழி சில பேருக்கு அலர்ஜி உருவாக்கும். சில பறவைகள் வந்து அலர்ஜி உருவாக்கும். இப்படி வாய் வழியாகவோ மூக்கு வழியாகவோ அல்லது ஸ்கின் வழியாகவோ இந்த மாதிரி ஏதாவது பொருட்கள் நம்ம உடலுக்குள்ள போகும்போது அதை எதிர்த்து நம்ம உடல் போராடும். அந்த போராடுவதற்கு பேரு தான் அலர்ஜின்னு சொல்றோம். இந்த அலர்ஜி சில பேருக்கு அந்த பொருள் மேல அலர்ஜி இருக்கும், சில பேருக்கு அந்த பொருள் மேல அலர்ஜி இருக்காது. அந்த அலர்ஜி வர்றதுக்கு என்ன ரீசன், வரும்போது நம்ம உடல் என்ன நடக்குது உடல்ல அப்படிங்கிறது முக்கியமா பார்ப்போம். பாருங்கள், நான் முதல்ல சொன்னேன் எப்படி இந்த அலர்ஜி உருவாகுது அப்படிங்கிறது இப்ப பாக்குறோம். முதல்ல சொன்னது போல ஒரு அந்நிய பொருள் நம்ம உடலுக்குள்ள போயாச்சு, உண்ணக்கூடிய உணவு மூலமாகவோ அல்லது சுவாசத்தை இழுக்கும் போதோ அல்லது ஸ்கின்ல ஏதாவது கடிப்பட்டோ அப்படி ஏதோ ஒரு அந்நிய ஏதோ ஒரு பொருள் உடலுக்குள்ள போயாச்சு. உடலுக்குள்ள போகும்போது நம்ம உடல் என்ன பண்ணும், அதை ஆராய்ச்சி பண்ணும், அதை வந்து டெஸ்ட் பண்ணும். டெஸ்ட் பண்ணி உடலுக்கு தீங்கு விளைவிக்காதுன்னு சொன்னா அதை வந்து ஆக்செப்ட் பண்ணும், மறித்து அந்த பொருள் வந்து உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிற மெசேஜ் கிடைச்சிருக்குன்னு சொன்னா உடனடியாக அதை வெளியேற்றக்கூடிய செயல்பாடுகள் நம்ம உடல் இறங்கும். அந்த மாதிரி சில உடலுக்கு எந்த விதமான தீங்கும் விளைவிக்காத சில பொருட்கள் உள்ளே போகும்போது கூட இந்த செயல்பாடு நடக்கும். அதுக்கு பேரு தான் அலர்ஜி. சாதாரணமா பார்த்தா பால் குடித்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருத்தர் பால் குடிக்கும் போது, ஒரு வீட்டிலே ரெண்டு நபர்கள், ரெண்டு அப்பா அம்மாவுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கும்போது ஒரு குழந்தைக்கு பால் குடிச்சா எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னொரு குழந்தைக்கு அலர்ஜி வருது அப்படின்னா என்ன, பால் குடிக்கிறதுனால அலர்ஜி வரல, ஆனா அந்த பால் அந்த குழந்தை குடிக்கும் போது அவருடைய உடல் அதுக்கு எதிராக செயல்படுது. அதுதான் அப்ப இந்த மாதிரி எப்படி எதனால அப்படி நடக்குது. சில பேருக்கு அது அலர்ஜி இல்லை, சில பேருக்கு பார்த்தால் இந்த பூவினுடைய மகரந்தம் பெரிய அலர்ஜியை உருவாக்கும், ஆனா சில பேருக்கு அது அலர்ஜியே உருவாக்காது. அதுக்கு என்ன ரீசன், அதான் இப்ப சொல்றோம். நம்ம வந்து உடலுக்குள்ளே அந்த பொருள் உள்ள போகும்போது அதை வந்து ஆராய்ச்சி செய்யும். ஆராய்ச்சி செய்யக்கூடிய முக்கியமான அந்த வேலை பார்க்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய மாஸ்ட் செல்ஸ். இந்த மாஸ்ட் செல்ஸ் தான் அதை வந்து டெஸ்ட் பண்றது. அந்த டெஸ்ட் பண்ணும்போது இது உடலுக்கு தீங்கு விளைவிக்குதுன்னு அதாகவே புரிந்து என்ன பண்ணும், திடீர்ந்த வலது பக்கமா ஒரு வீடியோல நீங்க பாத்துட்டு இருப்பீங்க, இதுதான் மாஸ்ட் செல். இந்த மாஸ்ட் செல் ஆனது வெளியிலிருந்து அந்த பச்சை நிறத்தில் ஒரு பொருள் உள்ள வரும்போது திடீர்னு வெடிச்சுவிடும். இது உடலினுடைய ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய ஒரு செயல்பாடு தான் இது. அந்த பச்சை பொருள் உள்ள வருது, வந்த உடனே சிக்னல் வந்துருச்சு உடலுக்கு தீங்கு விளைவிக்கும்னு உடனடியே வெடித்து சிவப்பு கலர்லான அந்த அந்த மணிமணி போன்ற சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து வெளியே வரும். அதுக்கு பேரு தான் ஹிஸ்டமின் அப்படின்னு சொல்றோம். என்ன அந்த ஹிஸ்டமின், ஹிஸ்டமின் சொல்லக்கூடியது நம்ம உடல்ல பாதுகாப்பு பார்க்கக்கூடிய மாஸ்ட் செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காம்பவுண்ட் ஆகும். அந்த காம்பவுண்ட் ஆனது நம்ம உடலுக்கு பெரிய ஒரு சிக்னலை கொடுக்குது. என்ன சிக்னலை கொடுக்குது, ஏதோ ஒரு விஷப்பொருள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருள் இரத்தத்துல உடலுக்குள்ள கலந்திருக்கு, உடனடியாக அதை வெளியேற்றணும்னு ஒரு சிக்னல் கொடுக்கும். அந்த சிக்னலுக்காக தான் இது உடையது. அப்ப ஹிஸ்டமின் சொல்லக்கூடியது இரத்தத்துல கலரும் போது திடீர்னு என்ன செய்யும், உடல்ல அரிப்புகள் வர ஆரம்பிக்கும், இருமல்கள் வர ஆரம்பிக்கும், கண்களில வந்து அரிப்புகள் வர ஆரம்பிக்கும், மூக்கில வந்து தும்மல் வர ஆரம்பிக்கும். முதல்ல சொன்ன மாதிரி வாய் வழியாக மூக்கு வழியாக அந்த இருமல் தும்மல் ஆரம்பிக்கும், அதே போல ஸ்கின்ல வந்து அரிப்புகள் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இந்த ஹிஸ்டமைன் ஆனது ரத்தத்துல கலரும் போதுதான் அலர்ஜி கண்டிஷன் நம்ம உடல்ல வருது. இனி அலர்ஜி வரும்போது என்னெல்லாம் நடக்கும், அடுத்ததாக அலர்ஜி வரும்போது என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது பார்ப்போம். முதல்ல அலர்ஜி வந்த உடனே ஒரு ஒரு நபருக்கு வந்து முதல்ல பார்த்த போல ஸ்கின்ல வந்து அரிப்புகள் வர ஆரம்பிக்கும், மூக்கு அரிச்சுக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு என்ன காரணம்னே தெரியாது, ஆனா அந்த மூக்கு அரிக்கிற மாதிரியே இருக்கும். மூக்கை வந்து அந்த மாதிரி தட்டி தட்டிட்டே இருப்பாங்க,
அதுக்கு என்ன காரணம், உள்ள அலர்ஜி ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு அர்த்தம். அதே போல ஸ்கின் வந்து சிவப்பு கலர்ல மாற ஆரம்பிக்கும் சில பேருக்கு அலர்ஜி வரும்போது. சில பேருக்கு பார்த்தா அந்த கை காலெல்லாம் வீங்க ஆரம்பிக்கும், வீக்கங்கள் வந்து அந்த ஒவ்வொரு இடங்கள்ல உருவாகி வீக்கங்கள் வர ஆரம்பிக்கும். சில பேருக்கு இந்த தொடர்ந்து இருமல், தொடர்ந்து தும்மல். சில பேர் பார்த்தா காலையில எந்திரிச்ச உடனே ஒரு 30 தடவையாவது இருமிக்கிட்டு இருப்பாங்க, அடுக்கு தும்மல் மாதிரி அந்த அந்த அடிக்கடி தும்மல். சில பேருக்கு மூக்கு ஒழுகிக்கிட்டே இருக்கும், இன்னும் அலர்ஜியில் அடுத்த கண்டிஷன் வந்து மூக்கு ஒழுகிக்கிட்டே இருக்கும், அதுவும் தும்மல் வரும்போது ஒரு பிரச்சனை. இன்னொன்னு முக்கியமான ஒரு தும்மல் வரும்போது நடக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, கண்கள் இந்த போட்டோவிலே பாக்குற மாதிரி சிவப்பு கலரா மாறி கண்கள்ல நீர் ஒளிஞ்சிட்டே இருக்கும், அதுவும் ஒரு முக்கியமான அறிகுறியாகும். அதே அதெல்லாம் வரும்போது கண்டிப்பா நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். இந்த நேரத்துலதான் நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு மனிதனுக்கு குறைகிறது. அவருக்கு அந்த மாதிரி டைம்ல திடீர் திடீரென்று வெளியிலிருந்து ஏதாவது நோய் தொற்று வந்ததுன்னா திடீர்னு அவரை தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இனி இந்த அலர்ஜியை தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? அலர்ஜியை தடுக்கிறதுக்கு முக்கியமா செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாஸ்ட் செல்லில் இருந்து வெடித்து வெளியே வரக்கூடிய ஹிஸ்டமைனை வெடிக்க விடாமல் தடுப்பது ஒரு வழி. ரெண்டாவது வழி, ஒருவேளை அப்படி வெடித்து விட்டால் அந்த ஹிஸ்டமைன் இரத்தத்துல எந்த அளவுக்கு காலங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு அலர்ஜி ரியாக்ஷன் இருக்கும். அப்ப அதனால உடனடியாக அந்த ஹிஸ்டமைனை ரத்தத்திலிருந்து யூரின் வழியாக வெளியேற்றக்கூடிய செயல்பாடு செய்யணும். உடனடியே அந்த ஹிஸ்டமின் வந்து வெளியே போகணும், அப்படி என்றாலும் அலர்ஜி குறையும். அடுத்தது நல்லபடியான ஒரு இம்யூன் சிஸ்டம் நம்ம உடலுக்குள்ள இருந்ததுன்னா இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். அடுத்தது என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, எந்த பொருள் அலர்ஜியை உருவாக்குதோ அந்த பொருளினுடைய சின்ன ஒரு அம்சம் உடலுக்குள்ள அடிக்கடி செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. வைத்திய முறையில அடிக்கடி செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. அடிக்கடி அந்த மாதிரி செலுத்தும் போது அதுக்கு எகெயின்ஸ்டா நம்ம உடல் வந்து என்ன பண்ணும், இம்யூனிட்டி ஆரம்பிக்கும், நம்ம உடல் வந்து அதை ஆக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி ஒரு சிகிச்சை முறை இருக்கு. அப்போ முக்கியமா இந்த 4 சிகிச்சை முறை தான் இருக்கு. 1, மாஸ்டர் செல் வெடித்து ஹிஸ்டமைன் வெளியே வர்றது தடுக்கணும். 2, ஒருவேளை ஹிஸ்டமைன் வெளியே வந்ததுன்னா அதை உடனடியாக உடலை விட்டு வெளியேற்றணும். 3, நல்லபடியான ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அந்த உடலுக்குள்ள வரணும். 4, என்ன அலர்ஜி உருவாக்குதோ அந்த பொருளை கொஞ்சம் கொஞ்சமாக உடலுக்குள்ள ஏத்தி நம்ம உடலுக்கு அதை ஏத்துக்கக்கூடிய கப்பாசிட்டியை உருவாக்கணும். இந்த மாதிரி 4 விதத்துல தான் இந்த அலர்ஜியிலிருந்து நம்மளை விடுவிக்க முடியும். அந்த மாதிரி அலர்ஜி நம்ம உடலுக்குள்ள வரும்போது என்னெல்லாம் செய்வாங்க, எப்படியெல்லாம் அது வந்து பாதுகாக்கிறது அப்படின்னு பார்ப்போம். முக்கியமா அந்த அலர்ஜி வரும்போது செய்யக்கூடிய மருத்துவ முறையில என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னா, முதல்ல இருக்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் தான் ஆன்டி ஹிஸ்டமைன்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த ஹிஸ்டமைன் வந்து நம்ம உடல்ல வந்து ரியாக்ஷன் பண்ணாம இருக்கக்கூடிய ஒரு வகையான வைத்தியத்தை பார்ப்பாங்க. ஆனா கண்டிப்பா அதுல வந்து நிறைய சைடு எஃபெக்ட் இருக்கிறதாக இன்னைக்கு வந்து மருத்துவம் கண்டுபிடிச்சிருக்கிறதுங்க. இந்த ஆன்டி ஹிஸ்டமைன்ஸ் வந்து டேப்லெட் மாத்திரைகள் எல்லாம் சாப்பிடும்போது நிறைய வகையான இந்த சைடு எஃபெக்ட் வருது. என்னெல்லாம் சைடு எஃபெக்ட் வருது? முக்கியமா இது வந்து பிரெயின் ஆக்டிவிட்டிஸை குறைக்கும். இதனால குறைக்கும் பாருங்க, பிரெயின் ஷார்ப்பா பர்ஃபெக்டா இருந்ததுன்னா ஏதோ ஒரு அந்நிய பொருள் வந்திருக்கு அதுக்கு எதிராக போராட ஆரம்பிக்கும் இல்லையா. அதுக்கு பதிலாக இந்த பிரெயின் ஆக்டிவிட்டிஸை குறைக்கக்கூடிய வேலை தான் இந்த ஆன்டி ஹிஸ்டமைன்ஸ் முக்கியமா பாக்குது. அதனால என்ன நடக்கும், எப்ப பார்த்தாலும் டயர்ட்லயே இருப்பாங்க. இந்த மாதிரி அலர்ஜிக்கு மருந்து சாப்பிடக்கூடியவங்க, இந்த புது வகையான மருந்துகளை சாப்பிடக்கூடியவங்க எப்பவும் தூங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. அதே போல பாத்தீங்கன்னா தொண்டை வந்து மூக்கு தொண்டை எல்லாம் எப்பவுமே வறட்சியாக ட்ரை ஆகவே இருக்கும். அடுத்தது எந்த விதமான சுறுசுறுப்புமே இல்லாம இருப்பாங்க. அடுத்தது அடிக்கடி மூக்கடைப்பு வரும் இவங்களுக்கு. இந்த மாதிரி அலர்ஜி மெடிசன் சாப்பிடக்கூடியவங்களுக்கு மூக்கடைப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். அதே போல எந்த விதமான ப்ரொடக்டிவிட்டியும் இல்லாம சரியாக அவங்களுடைய வேலையில கவனம் செலுத்த முடியாம அதே மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் பாதிக்கப்படுவாங்க. அப்ப அதனால அலர்ஜிக்கு எதிராக இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் மெடிசன்ல ஏதாவது சாப்பிடும் போது இந்த மாதிரியான டயர்டு, தூக்கம், ப்ரொடக்டிவிட்டி குறையிறது, அதே போல ட்ரை நோஸ், ட்ரை த்ரோட்டு, அதே போல பாத்தீங்கன்னா மூக்கடைப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு வருவதுண்டு. அடுத்ததாக இந்த வகையான மருந்துகள் மனிதனின் செயலாற்றலை குறைக்கிறது மற்றும் மாஸ்டர் செல் க
மாஸ்டர் செல்ல வந்து காப்பாற்ற முடியறது இல்லை. மாஸ்டர் செல்ல வந்து காப்பாற்றி அந்த ஹிஸ்டமின் ப்ரொடியூஸ் பண்ணாம இருந்துட்டோம்னா இந்த அலர்ஜி பெரிய அளவுல குறைக்க முடியும். ஆனா அந்த மாஸ்டர் செல்ஸ் வந்து காப்பாற்றுறதுக்கு இன்னைக்கு இருக்கிற மருத்துவம் முறையில முக்கியமா முடியறது இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு குறையாக இருக்கிறது. அடுத்தது வந்து எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் மூலமாக எப்படி இதை சரி செய்யலாம் அப்படிங்கிற முக்கியமான தகவல் தான் பார்க்க போறோம். பாருங்கள், எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் சொல்லக்கூடிய நம்மளுடைய அற்புதமான பிராண்ட் மூலமாக, இன்னைக்கு ஆன்டிலஜின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ப்ராடக்ட் மூலமாக இதுக்கு முக்கியமான ஒரு தீர்வு அளிக்க முடியும். அந்த தீர்வுகள் எப்படி எல்லாம் வருது பாருங்க. முத முதல்ல இந்த ப்ராடக்ட் மூலமாக மாஸ்டர் செல்ஸை வந்து உடையாமல் பாதுகாக்க முடியும். அதே போல பாத்தீங்கன்னா உடைந்து வந்த ஹிஸ்டமின்ஸ்ல வந்து ரத்தத்துல அதிக நேரம் தங்க விடாமல் மலம் வழியாகவோ சிறுநீர் வழியாகவோ உடனடியா வெளியேற்ற நமது ப்ராடக்ட் உதவுகிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் சில இதுல பயன்படுத்தி இருக்கக்கூடிய மூலிகைகள்னால அலர்ஜிக் ரியாக்ஷனை வந்து அதிகப்படுத்தாம இந்த மூலிகைகள் நமக்கு தடுக்குகிறது. அதே போல் பார்த்தா நுரையீரல் மற்றும் மூச்சு குழாய்களை ஆரோக்கியமாக வைக்கிறது. இன்னும் சில மூலிகைகள் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை சீராக்குகிறது. பாருங்கள், இந்த அலர்ஜி தவிர்ப்பதற்கு முக்கியமான நாலு காரணங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா. என்னென்ன காரணங்கள்? ஒன்று, மாஸ்டர் செல்ல பாதுகாக்கிறது, மாஸ்டர் செல் உடையாம பாதுகாக்கணும். ரெண்டாவது, ஒருவேளை உடைந்தது என்றால் அந்த ஹிஸ்டமின் வந்து ரத்தத்துல அதிக நேரம் இருக்காமல் இருக்க பார்க்கணும். மூன்றாவது என்ன பார்த்தோம்? இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்தணும். நான்காவது, அந்த என்ன பொருள் இருக்கோ அதை செலுத்தணும் உள்ள, அந்த உள்ள செலுத்துறது இல்லாமல் அந்த மூணு வகையான வழியிலையும் இந்த மாதிரியான முக்கியமான அலர்ஜியை போக்கக்கூடிய அற்புதமான ப்ராடக்ட் தான் எலிமெண்ட்ஸ் வெல்னஸ்னுடைய ஆன்டி அலர்ஜின்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட். இன்னைக்கு பாருங்கள், அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நமக்கு நிறைய ப்ராடக்ட் இருக்கு இல்லையா. முக்கியமான மூன்று ப்ராடக்ட் என்னது? ஒன்னு ஆயுஷ்வாஸ், இன்னொன்னு காஃப்னில், மூன்றாவது தான் என்ன ப்ராடக்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஆன்டி அலர்ஜி. இது மூன்றுமே அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட். ஆயுஷ்வாஸ் எதுக்காக பார்த்தோம்? நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு, சுவாச குழாய் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஆயுஷ்வாச பார்த்தோம். கஃப்னில் எதுக்கு? அடுத்ததாக கஃப்னில் நம்ம பார்க்க போகிறோம். கஃப்னில் அப்படிங்கிறது இருமலுக்காக, இந்த கஃபம் வரக்கூடிய இருமலுக்கான பிரச்சனைகளுக்காக தீர்வு விளைவிக்கக்கூடிய தீர்வு கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் காஃப்னில். ஆன்டி அலர்ஜின்னு சொல்லக்கூடியது முக்கியமா ஸ்கின் அலர்ஜிக்காக பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட். ஆன்டி அலர்ஜி எதுக்காக பயன்படுத்தக்கூடியது? ஸ்கின் அலர்ஜிக்காக பயன்படுத்தக்கூடிய அற்புதமான நம்முடைய ப்ராடக்ட் தான் ஆன்டி அலர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட். அடுத்ததா இந்த ஆன்டி அலர்ஜி ப்ராடக்ட் எப்படி செயல்படுகிறது, அதுல என்னெல்லாம் முக்கியமான மூலிகைகள் கலந்திருக்கு, இது எப்படி எல்லாம் நம்மளை வந்து பாதுகாக்கும் அப்படிங்கிற விஷயங்களை பார்ப்போம். இதுல என்ன சிறப்பு என்றால், முக்கியமா 10 மிக முக்கியமான மூலிகைகள் தான் இந்த ஆன்டி அலர்ஜி ப்ராடக்டை இந்தியாவிலேயே சிறந்த அலர்ஜிக்கு அகேன்ஸ்டாக செயல்படக்கூடிய ப்ராடக்டாக இன்னைக்கு விளங்குவதற்கு முக்கியமான காரணங்கள் நம்ம முதல்ல பார்த்தோம். எந்த ஒரு நிறுவனத்திலையுமே, எந்த ஒரு ஆயுர்வேத நிறுவனத்திலுமே இந்தியாவில் பார்க்க முடியாத சில நோவல் காம்பினேஷன் சொல்லக்கூடிய புது வகையான கூட்டுக்கள் தான் நமது பொருட்களை இந்த அளவுக்கு ரிசல்ட் ஓரியன்ட் ப்ராடக்டாக, பெஸ்ட் ஹெல்த் கேர் பிராண்டாக நம்ம பிராண்டு மாறுவதற்கு இதுதான் காரணம். அந்த வகையில இங்க பயன்படுத்தி இருக்கக்கூடிய முக்கியமான மூலிகைகள் இது, அது என்னெல்லாம் நம்ம உடல்ல செயல்படுகிறது அப்படிங்கிற முக்கியமான தகவல் பார்ப்போம். முதல்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூலிகை மஞ்சிஸ்டா மற்றும் கதிர் அப்படின்னு சொல்றோம். மஞ்சிஸ்டான்னு சொன்னா என்ன? மஞ்சி டீ அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். கதிர்னு சொன்னா முள்ளு கருங்காலி அப்படிங்கிறது தமிழ்ல பேரு. அந்த முள்ளு கருங்காலியும் மஞ்சிட்டியும் முக்கியமா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறது, உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நச்சுத்தன்மையை உடனடியாக வெளியேற்றுகிறது. நம்ம என்ன பார்த்தோம்? ரத்தத்துல கலந்து இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்டமேனை வந்து உடனடியாக மெட்டபோலிசம் வழியாக உடலை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு செயல் இருந்தது என்றால் அலர்ஜி குறையும்னு பார்த்தோம் இல்லையா. அந்த முக்கியமான வேலை இந்த மஞ்சிஸ்டாவும் அந்த மஞ்சிட்டியும் அதே போல அந்த முள்ளு கருங்காலியும் அந்த வேலை செய்கிறது. அதே போல அலர்ஜியோட அலர்ஜியை வந்து பெரிய அளவுல நம்மளை தாக்காம பாதுகாக்கிறதுக்கும் இந்த மஞ்சிட்டியும் முள்ளு கருங்காலியும் உதவி செய்கிறது. அடுத்தது பார்த்தா, அடுத்த ப்ராடக்ட்
அடுத்த மூலிகை வந்து சாரிவா மற்றும் சுத்த கைரிகா அப்படின்னு சொல்றோம். இந்த சாரிவான்னு சொன்னா நன்னாரி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து சுத்த கைரிகா அப்படின்னா தமிழ்ல வந்து காவிக்கல் அல்லது மஞ்சள் காவிக்கல்னு சொல்லுவோம். மஞ்சள் காவிக்கல் அப்படின்னா அது வந்து ஒரு முக்கியமான மினரல் சோர்ஸ். அது வந்து சுத்தமான மஞ்சள் காவிக்கல் தான் இங்க வந்து பயன்படுத்தியிருக்கு. அது எதுக்காக, ஸ்கின் அலர்ஜி மற்றும் உடல்ல இருக்கக்கூடிய ப்ளீடிங் அதெல்லாம் தடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் தான் இந்த சுத்தமான மஞ்சள் காவிக்கல். அதே போல நன்னாரி அப்படிங்கிறது இரத்தத்தை அதிகப்படுத்துறதுக்காக, இரத்தத்தை வந்து அதிகப்படுத்தி இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்காகவும் ஸ்கின் அலர்ஜியை வந்து தடுக்கிறதுக்கும் இந்த ரெண்டு பொருளுக்குமே நன்னாரியும் அதே போல மஞ்சள் காவி மண் வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கிறது. அடுத்த முக்கியமான மூன்று மூலிகைகள், ஒண்ணு நிம்பா, ஆம்ரா, அதே போல பத்மாக். இந்த நிம்பான்னு சொன்னா நம்மளுடைய வேம்பு, அதே போல ஆம்ரான்னு சொன்னா மாம்புளிச்சி அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. அதே போல பத்மக்னு சொன்னா பதிமுகம் பட்டை, அந்த பதிமுகமும் இங்க வந்து பயன்படுத்தி இருக்கு. இது எதுக்காக பயன்படுகிறது, அதாவது முக்கியமா டீடாக்சிபிகேஷன், ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை வெளியேற்றுவதற்கும், நம்முடைய வளர்ச்சிதை மாற்றம்னு சொன்ன மெட்டபாலிசத்தை சரி செய்வதற்கு, அதே போல இந்த பூச்சிகள்னால வரக்கூடிய அலர்ஜி, பூச்சிக்கடி வந்துருச்சு அப்படிங்கும் போது அலர்ஜி வரும், அந்த அலர்ஜியிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கும், அதே போல இந்த அரிப்பெல்லாம் உடல்ல வந்து ரொம்ப குறையிறதுக்காக இந்த மூலிகைகள் வந்து முக்கியமான பாதுகாப்பு அளிக்கிறது. முக்கியமா ஸ்கின்னுடைய பாதுகாப்புக்கு தான் இந்த பொருட்கள் முக்கியமாக நமக்கு உதவி செய்கிறது. அடுத்தது ஹரித்ரா மற்றும் குடிச்சி அமலாக்கி. என்னது இந்த ஹரித்ரா? ஹரித்ரான்னு சொன்னால் மஞ்சள், நம்முடைய மஞ்சள். மஞ்சளுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறது தமிழர்களாகிய நமக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மஞ்சள் இல்லாமல் நாம் இல்லை. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு ஆன்டி இன்ஃபெக்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் என்ன ப்ராடக்ட், இந்த மஞ்சள்னு சொல்லக்கூடிய முக்கியமான மூலிகை. அடுத்தது வந்து குடிச்சி அப்படின்னு சொன்னா சீந்தில் கொடி அப்படின்னு சொல்லுவோம், அல்லது அமிர்தவல்லின்னு சொல்லுவோம் தமிழ்ல. நம்ம ஆல்ரெடி இதுக்கு பார்த்தோம் இல்லையா, இந்த சீந்தில் கொடின்னு சொன்னா அமிர்துக்கு சமம். அதனாலதான் அமிர்தவல்லின்னு கூட இதுக்கு ஒரு பேர் இருக்கு. அது வந்து அமிர்துக்கு சமம். இதை உண்டு வரக்கூடிய நபருக்கு நோய் வராது அப்படிங்கறதுதான் ஆயுர்வேதத்துல சொல்லக்கூடியது. முக்கியமா இது வந்து ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டியாக செயல்படுகிறது. அதே போல பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் அலர்ஜி ரியாக்ஷனை வந்து தடுக்கிறதுக்கும் உதவுகிறது. அடுத்தது அமலாக்கின்னு சொல்லக்கூடிய நெல்லிக்காய், நெல்லிக்கனி. நெல்லிக்காய் உங்களுக்கு நல்லாவே தெரியும், வைட்டமின் சி வந்து அதுல அதிகமா அடங்கி இருக்கு. அதனாலவே நோய் எதிர்ப்பு சக்திக்கு இன்னைக்கு வைட்டமின் சியை தானே சாப்பிட சொல்றாங்க அனைவருமே. அந்த வைட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அமலாக்கின்னு சொல்லக்கூடிய நம்முடைய நெல்லிக்காய். அதுவும் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்காக உதவுகிறது. இந்த மாதிரி முக்கியமான 10 மூலிகைகள், அதாவது மஞ்சிட்டி, முள்ளுக்கருங்காலி, நன்னாரி, அதே போல காவிக்கல்னு சொல்லக்கூடிய மஞ்சள் காவிமண், வேம்பு, மாம்புளிச்சி, புதுமுகம் பட்டை, அதே போல மஞ்சள், சீந்தில் கொடி, நெல்லிக்காய், இப்படிப்பட்ட 10 முக்கியமான பவர்ஃபுல்லான மூலிகைகள் தான் இந்த பொருள்ல அடங்கி இருக்கு. அதனாலதான் இந்த ப்ராடக்ட் இந்தியாவிலே சிறந்த ப்ராடக்டாக விளங்குகிறது. இனி இதனுடைய டோசேஜ் என்ன? நம்முடைய ஆன்டிலஜினுடைய டோசேஜ் ஆனது 3 டீஸ்பூன். அதாவது ஒரு முக்கிய ஒரு அடல்ட் ஆகக்கூடிய ஒரு நபர், ஒரு முதிய நபர் ஒரு நாளைக்கு 3 டீஸ்பூன் 2 வேளை இது வந்து சாப்பிடலாம். சாப்பிடும்போது முக்கியமா கவனிக்க வேண்டியது, எந்த அளவுக்கு நீங்க வந்து ஆன்டி அலர்ஜி எடுக்கிறீங்களோ அதே அளவு தண்ணீர் மிக்ஸ் பண்ணி தான் இதை சாப்பிடணும். அதுவும் வெறும் வயிற்றுல தான் இதை சாப்பிடணும். எந்தெந்த ப்ராடக்டை பத்தி வெறும் வயிற்றுல சாப்பிடணும், அதாவது சாப்பிடுறதுக்கு முன்னாடியும் சாப்பிட்ட பின்பு, சாப்பிட்ட முன் சாப்பிடக்கூடிய ப்ராடக்ட் இருக்கு, சாப்பிட்ட பின்பு சாப்பிடக்கூடிய ப்ராடக்ட் இருக்கு, எந்த நேரத்துல வேண்டுமானாலும் சாப்பிடக்கூடிய ப்ராடக்டும் நம்ம நிறுவனத்துல இருக்கு. அப்ப அது ஒவ்வொரு ப்ராடக்டை பத்தி பார்க்கும்போது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீங்க நினைவுல வைக்க வேண்டிய விஷயம், இப்ப பார்த்ததுல என்ன ப்ராடக்ட் பாருங்கள், ஆயுஷ்வாஸ் சாப்பிடுறதுக்கு முன்னாடி சாப்பிட வேண்டியது, தை ஹெல்த் நேற்று நம்ம பார்த்த ப்ராடக்ட் அதுவும் சாப்பிடுறதுக்கு முன்னாடி சாப்பிட வேண்டிய ப்ராடக்ட், அதே போல ஆன்டி அலர்ஜியும் சாப்பிடுவதற்கு முன்னே சாப்பிட வேண்டிய ப்ராடக்ட் ஆகும்.
தண்ணீர் சேர்க்காமல் சாப்பிடக்கூடாது, இனிப்பாக இருக்கு சுவையாக இருக்கு இது அப்படியே குடித்து விடலாம் என்று தண்ணீரில் மிக்ஸ் பண்ணாமல் சாப்பிட வேணாம். ஏனெனில் இது உடல்ல போய் சரியான அளவு உடல்ல சேரணும் அப்படி என்றால் தண்ணீர் கண்டிப்பாக தேவை. ஏனால் இது வந்து ஹை கான்சன்ட்ரேட் ஃபார்முலா யூஸ் பண்ணி அதுல மருந்தினுடைய அளவு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அது டைலூட் செய்யறதுக்கு தண்ணீர் தேவை. அதனால நம்முடைய எந்த ப்ராடக்ட் சாப்பிட்றதா இருந்தாலும் ஹை கான்சன்ட்ரேட் ஃபார்முலா இருக்கிறதுனால தண்ணீர் கலந்தே சாப்பிடணும் அப்படிங்கிற தகவல் உங்களிடம் கூறுகிறேன். அதே போல 10 வயதுக்கு மேற்பட்ட ஒரு 18 வயது வரைக்கான குழந்தைகள் வந்து 1 டீஸ்பூன் வந்து 2 வேளை காலை மற்றும் இரவு சாப்பிடுறதுக்கு முன்னாடி 2 வேளையாக இது வந்து சாப்பிடலாம். கண்டிப்பாக 10 வயதுக்கு குறைவிலான குழந்தைகளுக்கு இந்த ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் செய்யக்கூடாது. இனி இதுல முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள், டேக் கேர் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறது பார்த்தோம். அதுல பாக்குறோம், அதுல வந்து முக்கியமா இதுல வந்து சர்க்கரையின் அளவு ரொம்ப கம்மியாவே இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகள் வந்து இந்த பொருளை எடுத்துக்கலாம், அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அடுத்ததாக 3 மாதங்கள் வந்து இது தொடர்ந்து சாப்பிடணும், அப்பதான் சரியான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். 1 நாள் சாப்பிட்டாச்சு, 2 நாள் சாப்பிட்டாச்சு, எனக்கு வந்து சரியான மாற்றங்கள் இல்லையே அப்படின்னு இதை வந்து நிறுத்தி விடக்கூடாது. தொடர்ந்து 3 மாதங்கள் சாப்பிடும் போதுதான் அந்த பிரச்சனையிலிருந்து முற்றிலும் நமக்கு வந்து விடுவு கிடைக்கும். அதுல வந்து பாத்தீங்களானா இந்த 2 வாரம் தொடர்ந்து சாப்பிட்ட போதும் எந்த விதமான மாற்றமும் இல்லை. 2 வாரம் 15 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டோம், அப்பவும் கண்ணு வந்து எரிச்சல் அதிகமா இருக்கு, ஸ்கின்ல வந்து எரிச்சல் அதிகமா இருக்கு, அந்த மாதிரி இருமல் வந்துகிட்டே இருக்கு, 1% கூட எனக்கு மாற்றங்கள் இல்லை என்றால் கண்டிப்பாக வேற ஏதோ பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது புரிந்து கொண்டு என்ன செய்யணும், உடனடியாக ஒரு மருத்துவரை அணுகுவது ரொம்ப சிறந்ததாகும். அதனால் 2 வாரங்கள் தொடர்ந்து சாப்பிட்டும் மாற்றங்கள் இல்லையெனில் டாக்டரை வந்து சந்திக்க வேண்டியது அவசியம். மற்றபடி 3 மாதங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோமானால் இந்த ஸ்கின் அலர்ஜின்னு சொல்லக்கூடிய பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்கு முக்கியமான ஒரு ப்ராடக்டாக நமக்கு விளங்குகிறது ஆண்டி அலர்ஜி. இந்த ப்ராடக்டினுடைய அருமை முதல்ல உங்களுக்கு தெரிந்த அனைவரிடமும் எடுத்து கூறுங்கள், அந்த மாதிரி பயனடைவோம். அடுத்ததா இந்த ப்ராடக்ட் எல்லாம் இந்த அளவுக்கு சிறப்பான ப்ராடக்டா மாறுறதுக்கு என்ன காரணம், முக்கியமான காரணம் என்னன்னா முதல்ல சொன்ன போல இந்த ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய மூலிகைகளின் கூட்டு தான் இந்த ப்ராடக்ட் சிறப்பான ப்ராடக்டாக மாறுவதற்கு காரணம். அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது, ஒண்ணு இது ஆயுர்வேதிக் பார்மாகோபியா ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய இந்திய அரசாங்கத்தினுடைய ஆயுர்வேத விதிப்படி எப்படி பொருட்களை தயாரிக்கணும்னு இருக்கு, அந்த விதிப்படி தான் 100% அந்த விதிப்படி தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் மைலேஃபில் மார்க்கெட் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அத்துணை ப்ராடக்டுமே. அதிலும் பார்த்துருக்கலானால் நம்முடைய ப்ராடக்ட்ல பேக்கிங் கவர்ல நீங்க இந்த ஆரோ போட்டிருக்கிற மாதிரி இப்படி ஒரு போட்டோ பார்ப்பீங்க, அதுல என்ன போட்டிருக்கும் அப்படின்னா இந்த பொருள்ல என்னெல்லாம் மூலிகைகள் பயன்படுத்தி இருக்கு, அதுவும் குறிப்பா அந்த மூலிகையினுடைய எந்த பகுதி பயன்படுத்தி இருக்குன்னு தெளிவா போடக்கூடிய இந்தியாவில ஒரே ஒரு பிராண்டு தான் எலிமெண்ட்ஸ் வெல்னஸ். பாருங்கள், சில செடிகளுக்கு இலையில மருத்துவ குணம் அதிகம், சில செடிகளுக்கு அதுல வேர்ல மருத்துவ குணம் அதிகம், சில செடிகளுக்கு காயில மருத்துவ குணம் அதிகம். ஆனா அந்த என்ன செடின்னு மட்டும் போட்டால் பற்றாது, அந்த செடியினுடைய எந்த பகுதி சேர்த்திருக்குன்னு தெளிவா போடக்கூடிய ஒரே ஒரு பிராண்டு எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் மட்டும்தான். அதனால இந்தியாவில இந்த அளவுக்கு 100% பர்ஃபெக்டா ஆயுர்வேத ப்ராடக்ட்னு சொல்லக்கூடியது இங்க வந்து நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக அப்படி நல்ல ப்ராடக்டாக நல்ல ரிசல்ட் இருக்கக்கூடிய ப்ராடக்டாக முத முதல்ல கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த குவாலிட்டி குறைஞ்சு வரும் அப்படிங்கிற மாதிரி சில நபர்கள் எண்ணுவது வழக்கம். ஆனா இங்க நீங்க வந்து எந்த பயமும் பட வேண்டியது இல்லை. ஏனென்றால் முத முதல்ல சயின்டிஸ்டிடம் இருந்து ரிசர்ச் பண்ணி வரக்கூடிய ஒரு ப்ராடக்டினுடைய ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்த பிறகுதான் அந்த மேனுபேக்சரிடம் இந்த ப்ராடக்ட் மேனுபேக்சரிங்காக போவும். மேனுபேக்சரிங் முடிச்சு வெளியே வரும்போது ஒவ்வொரு பேட்ச் ஆக நமது நிறுவனம் செக் பண்ணி அன்னைக்கு முத முதல்ல எந்த ப்ராடக்ட் இருந்ததோ அதே குவாலிட்டியில் இருந்தா மட்டும்தான் அந்த ப்ராடக்டை விநியோகஸ்தர்களான உங்க கைக்கு இந்த நிறுவனம் அனுப்பும். தவறாக ரிசல்ட் கம்மியான ப்ராடக்டாக அல்லது இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் மேட்சிங் இல்லாத ப்ராடக்டாக இருந்ததுன்னா அந்த பொருள் நிச்சயமா உங்க கையில வராது. அதனால நம்பிக்கையோட மைலேஷியல் மார்க்கெட் நிறுவனத்துல பொருட்கள் வாங்கி பயன்படுத்தலாம். இந்த நிறுவனத்தினுடைய லட்சியமானது குவாலிட்டி ப்ராடக்ட், அதாவது
குவாலிட்டியில எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணாத இந்தியாவில் ஒரே ஒரு நேரடி வர்த்தக நிறுவனம் தான் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லக்கூடிய நமது நிறுவனம். இந்த ப்ராடக்டை வந்து இந்த அளவுக்கு அற்புதமான ப்ராடக்டாக மாற்றுவதற்கு முக்கியமான காரணம் என்ன, இந்த நாவல் காம்பினேஷன் இன்கிரீடியன்ட் பயன்படுத்தி இருக்கிற முறை தாங்க. பாருங்கள், இதுல வந்து மஞ்சள் இங்கே பயன்படுத்தி இருக்கு, அதே போல பார்த்தீர்களானால் நெல்லிக்காய் வந்து இங்கே பயன்படுத்தி இருக்கு, அதே போல பாத்தீங்கன்னா நம்மளுடைய குடிச்சின்னு சொல்லக்கூடிய சீந்தல் கூடிய அமிர்தவல்லி இங்கே பயன்படுத்தியிருக்கு. இந்த மூணுமே சேர்த்து அலர்ஜிக்கு எகேன்ஸ்டாக செயல்படக்கூடிய ஒரு பொருள் இன்னைக்கு இந்தியாவில் இல்லை. அது வந்து எலிமெண்ட்ஸ் வெல்னஸ்ல ஆன்டி அலர்ஜி மட்டும்தான் இருக்கு அப்படிங்கறது புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த மாதிரி அருமையான ப்ராடக்ட் நிறைய இருக்க கூடிய ஒரு அற்புதமான நிறுவனம் தான் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம். இந்த நிறுவனத்துல இணைந்து இந்த பொருட்களுடைய மகத்துவத்தை ஊர் ஃபுல்லா சொல்ல வேண்டிய முக்கியமான கடமை நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் இந்த தொந்தரவெல்லாம் இருந்துகிட்டு இந்த வாழ்க்கையில் அந்த கஷ்டத்தோட வாழக்கூடிய நபர்களுக்கு அந்த கஷ்டமான வாழ்க்கையில் இருந்து ஒரு விடுவு காலம் இந்த பொருட்கள் மூலமாக கிடைப்பது நிச்சயமா உங்களுக்கு புண்ணியத்தை மட்டுமே அளிக்கும். அந்த மாதிரி சில நபர்களை போய் பார்க்கும்போது, சில நபர்களுக்கு இந்த பொருளை கொடுக்கும்போது மூன்று விதமான கஸ்டமர்ஸ் வந்து நீங்க சந்திப்பீங்க. மூன்று விதமான கஸ்டமரை ஏ மற்றும் பி அல்லது சின்னு வந்து பிரிச்சிருக்கோம். ஏ அப்படின்னா என்ன, ரொம்ப ஹெல்த்தியான நபர்கள், நல்ல ஆரோக்கியத்துடன் வாழக்கூடிய நபர்கள், எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நபர்களும் நம்ம ஊர்லயே இருக்கிறார்கள். அடுத்த ஒரு கேட்டகரி, அடிக்கடி சின்ன சின்ன நோய்கள் எல்லாம் வரும், ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க, அவங்களுக்கு வந்து எந்த விதமான மற்ற பிரச்சனைகள் எதுவுமே இல்லை, அவங்களோட அன்றாடம் செயல்பாடுகளை வந்து சரியாக நடத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலும் சில உடல் ரீதியாக மன ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கக்கூடிய கேட்டகரி பி கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி சி கேட்டகரி என்னன்னா, கிரிட்டிக்கல் பேஷண்ட் சொல்லக்கூடிய முற்றிலும் நோய் வந்து நோய் வாய்ப்பட்டு படுத்திருக்கக்கூடிய நபர்கள் தான் சி கேட்டகரி. பாருங்கள், இந்த ஏ மற்றும் பி சி அப்படிங்கிற கேட்டகரியில எந்த கேட்டகரி மக்களை நாம் சந்திக்க வேண்டும், கண்டிப்பாக இல்லையா, ஏ மற்றும் பி தான். ஏனெனில் ஒன்று, உலகில 95% மக்களும் ஏ மற்றும் பியை சேர்ந்தவங்க. இரண்டாவது, இந்த ஏ மற்றும் பியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த அவங்களுடைய ஆரோக்கியத்தை அப்படியே நிலைநாட்டக்கூடிய ப்ராடக்ட் தான் நம்முடைய ப்ராடக்ட். நம்முடைய ப்ராடக்ட் எல்லாமே ஊட்டச்சத்து ப்ராடக்ட், நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே வெல்னஸ் ப்ராடக்ட். ஸோ அதனால வெல்னஸ்ன்னு சொல்லக்கூடியது என்ன, ஆரோக்கியமான உடலை ஆரோக்கியமாக பாதுகாக்கக்கூடிய ப்ராடக்ட் தானே நம்முடைய ப்ராடக்ட். அதனால ஆரோக்கியமான நபர்களுக்கு அவங்களுடைய ஆரோக்கியத்தை நிலைநாட்டுவதற்கு இந்த ப்ராடக்டை ரெக்கமெண்ட் செய்யுங்கள். ரொம்ப சீரியஸா படுத்து கிடக்கக்கூடிய ஐசியூவிலே படுத்து கிடக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக நம்முடைய பொருட்கள் தர வேண்டியதில்லை. இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் எங்கிருந்து கிடைக்கும், நிச்சயமா மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனத்துல செயல்படக்கூடிய விநியோகஸ்தர்களிடம் மட்டுமே இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். தவறாக சில வெப்சைட் மூலமாக, சில இ காமர்ஸ் வெப்சைட் மூலமாக சில நபர்கள் இதே மாதிரியான டூப்ளிகேட் ப்ராடக்ட் எல்லாம் விற்பனை செய்வதாக தகவல் வந்திருக்கிறது. அந்த மாதிரி பொருட்கள் இந்த மாதிரி பொருட்கள் ஆன்லைன் மூலமா வாங்கினீர்களானால் அதுக்காக எந்த உத்தரவாதத்தையும் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம் ஏற்பதில்லை. அந்த பொருள் எக்ஸ்பைரி டேட் முடிஞ்ச பொருட்களாக இருக்கலாம், அல்லது டூப்ளிகேட் ப்ராடக்டா கூட இருக்கலாம். அதனால அதுக்கான உத்தரவாதம் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட் நிறுவனம் அளிப்பதில்லைங்கிறது கூட இது மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் தகவல்கள் தெரிவதற்காக www.indiashopee.com அப்படிங்கிற வெப்சைட்ல போனீர்களானால் உங்க ஊர்ல எந்த இடத்துல இந்த பொருள் கிடைக்கக்கூடிய பிக்கப் சென்டர் இருக்கு, இந்திய ஷாப்பினுடைய ஷாப் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். சந்திப்போம், நன்றி, வணக்கம்.